என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா டெய்லி அன்லிமிட்டடாக மணியை ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான மணி ஏர்னிங் ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆர் கூகுள் பே அண்ட் ஃபோன்பே மூலயமா கூட உங்களால் விஸ்டா பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், அன்லிமிட்டடாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோவாகும். இப்போது இதில் எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லாகின் வித் ஃபோன் நம்பர் ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை என்டர் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டேஷ்போர்ட் ஷோ ஆகும். இந்த ஆப்ல எப்படி மணியை ஏர்ன் பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இதுல கீழே தேர்டா இருக்க ரெஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா என்டர் ரெஃபரல் கோட்னு ஒரு பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகும். அதுல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் 10 ரூபீஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி எப்படி மணியை ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் எவ்வளோ மணி கொடுக்குறாங்கன்னு சைட்லேயே போட்டிருப்பாங்க. இந்த டாஸ்க்லாம் ஜஸ்ட் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான சிம்பிள் டாஸ்க் தான். ஸோ நீங்கள் எந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். உங்களுக்கு டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அண்ட் லைவ் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட ஃபோன்பே ஆர் கூகுள் பே மூலிமா விஸ்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு மேலே ரைட் சைடில் இருக்க இந்த வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ் மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை விஸ்டா பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோன்பே மூலயமா விஸ்டா பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோன்பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன்பே யூபிஐ அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு ரிடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் கூகுள் பே மூலயமா விஸ்டா பண்ணுறீங்கன்னா உங்களோட கூகுள் பே யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிவிட்டு விஸ்டா கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அக்கௌண்ட்லேயே மணி கிரெடிட் ஆகிடும். இதில் மினிமம் விஸ்டால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ். ஒன்ஸ் நீங்கள் 50 ரூபீஸ் ஏர்ன் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு விஸ்டா பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.